தமிழ் உலகங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எனக்கு வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது அதில் இருக்கிற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுறதுல பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க இது இல்லாத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து போன வீடியோவில் போட்ட கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது ஸோ எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாகவே புரியும் எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அதர் பேக்வேர்ட் கிளாஸ் எதை பொறுத்து எந்தெந்த கேட்டகிரிலாம் சேர்ந்தால் இது வந்து ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் நமக்கு பிசி எம்பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து பிசிஎம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஓபிசி அப்படின்னு ஒரே ஒரு கேட்டகிரியில் வந்துடும் சார் நான் வந்து எம்பிசி ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி அப்படின்னு கேட்டகிரி இல்லையே அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசி கிரிமி லேயர் அது நான் க்ரிமி லேயர் அப்படின்னு நான் க்ரிமி இருக்கும் அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஜென்ரலை செலக்ட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜென்ரலை செலக்ட் பண்ணிட்டால் கூட நீங்கள் எம்பிசி தான்ன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க இல்லையா அதை அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்கே எந்த பிரச்சனையும் வராது ரைட்டிங்களா ஸோ இது வந்து முடிவு இரண்டாவது இந்த ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் க்ரீமி லேயர் க்ரீமி லேயர் சிஎல் நான் என்சிஎல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா நான் க்ரீமி லேயர் அப்படின்றதுக்கு தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் ஆதார் ஆதார் கரெக்ஷன் சென்டரெலாம் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சென்டர் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அவங்க எடுத்து கொடுக்குறது எதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் மட்டும் தான் எப்பாங்க லேயர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட் கொடுத்தது கிடையாது கொடுக்கவும் மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க சரி இது வந்து எதன் அடிப்படையில் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் எடுக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து நான் கிரிமி லேயர் ஒரு சர்டிவிகேட் கொடுக்குற மாதிரி கிரிமி லேயராக இருந்தால் அதுக்கு தனி சர்டிவிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தாவே அதாவது நான் கிரிமி லேயர் அப்படின்னு ஒரு சர்டிவிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமியலையர் என்சிஎல் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா எய்ம்ஸு ஜிப்மர் என்ஐடி ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் சென்ட்ரலைட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா இங்கெல்லாம் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் 27 சதவீதம் ரிசர்வ் நமக்கு உண்டு ரிசர்வேஷன் உண்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அது எப்போ OBC சர்டிவிகேட் must அந்த டைமில் அந்த ஓபிசி வந்து நான் கிரிமி லேயராக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் கிரிமி லேயரில் இருந்தீங்க சிஎல்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் கொடுப்பாங்க இது சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் பொருந்தும் ஸோ இது முடிஞ்சுதுங்களா சரிங்க சார் நான் வந்து ஓபிசி என்சியில் எப்படி எடுக்கிறது என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன ஆதார் சென்டர் அதாவது இ சேவை மையத்துக்கு போய் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட வருமானம் எட்டு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் கம்ஸ் அண்டர் என்சிஎல் நான் கிரிமி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஓபிசி நான் லேயர் எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே க்ரிமி லேயரில் வந்துடுறாங்க சிஎல்ல வந்துடுறாங்க அப்போ எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்து கிரிமி லேயரில் இருந்தால் அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பாங்க இது வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸோ அதில் வந்துடுறாங்க எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரி அதில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இருபத்தேழு சதவீதத்தில் நான் இருக்கணும் சொன்ன மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி இதை டெரைவ் பண்ணுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு தமிழக அரசு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதுக்குள்ளே டேட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அதில் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் வரும் சார் இந்த வருமானம் அப்படின்னா இந்த வருமானம் எதுதெல்லாம் சேர்ந்தால் அது எங்களுக்கு வருட வருமானம் ஒட்டுமொத்தம் நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே சேர்ந்து தான் அல்லது குறிப்பிட்ட விஷயங்கள் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அது மட்டுமா என்ன அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா ஸோ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு பிடிஎஃப் ஃபைலே வெளியிட்டிருக்காங்க அதில் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கவும் போகிறேன் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஈஸியாவை மையத்தை போய் நான் கிரிமியல் ஏர் சர்டிஃபிகேட் எடுங்க அது யார் எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறோங்க வருட வருமானம் ஸோ இது முடிஞ்சுதான் இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி எப்படி அவங்க டரைவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இதை வந்து எதை கணக்கில் எடுத்துப்பாங்கன்னா நீங்கள் சேலரி வாங்குறாங்க உங்கள் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வாங்குறாங்க சேலரி வந்து வருடத்திற்கு வந்து மூன்று லட்சம் வாங்குறாங்க அக்ரிகல்ச்சரில் விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு மூணு லட்சம் எடுக்கிறாங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆறு லட்சம் ஆச்சு அவங்களுடைய இதர வருமானங்கள் இது ரெண்டும் இல்லாத வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த இதர வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் அதில் ஒரு மூணு லட்சம் எடுக்கிறாங்கன்னா ஓவராலாக எல்லாத்துலேயுமே மூணு லட்சம் மூணு லட்சம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து நைன் லேக்ஸில் இருக்காங்க ஆனால் நைன் லேக்ஸில் இருக்குது அப்போ எட்டு லட்சத்துக்கு மேலே தானே இருக்குது இவங்க வந்து கிரிமிலேயரில் வருவாங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இவங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உண்டு சார் இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும் இப்போ நான் சொன்ன வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது இவங்களுக்கு தரதான கூடாது அப்படின்னா அவங்க எதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ தெளிவாக கணக்கில் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா இதர வருமானங்கள் இதர வருமானம்னால் பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு லான்ச்சர் மூலிமா ஃப்ரீ லான்ச்சர் மூலிமா ஒரு வருமானம் வருது வேறு மற்ற வகைகள் அதாவது அடுத்தவங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி ரைட்டா நம்ம பேங்கில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஒரு இடத்துல சேலரி வாங்குவீங்க அவங்க வந்து கிரெடிட் பண்ணுவாங்க கையில் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்குறீங்க இல்லையா இது கணக்கில் கிடையாது அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அது மூலமாக வருமானம் எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு கணக்கு கிடையாது அதில் நீங்கள் எத்தனை லட்சம் வேணால் இருக்கலாம் இது இப்போ சொன்னதில் எத்தனை லட்சம் வேணால் இருக்கலாம் இது எதுவுமே கணக்கில் கிடையாது அவங்க எதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இதை இரண்டை தவிர ஊதியம் அதாவது சேலரி அக்ரிகல்ச்சர் இது ரெண்டு தவிர மீது எந்த வழியில் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் இதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட் வந்து எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிமி லேயர் அப்படின்னு வந்துடும் கிரிமி லேயருக்கு சர்டிவிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரிமி லேயர்டுன்னு சர்ட்டிவிகேட் கொடுக்க மாட்டாங்க ரைட்டுங்களா ஸோ நான் கிரிமி லேயர்னால் அந்த எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் உண்டு அப்படின்னு சொன்னேன் சரி இன்னொரு கேட்டகிரி ஒரு பீப்புளில் ஒரு பேரண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூன்று வருமானம்னு சொன்னேன் இல்லையா சேலரி ஒன்று சொன்னேன் அக்ரி ஒன்று சொன்னேன் இதர வருமானம்னு சொன்னேன் இந்த இதர வருமானம் அப்படின்றது மட்டுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருக்கு சேலரி எங்கேயும் போய் வாங்கலை அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் போய் வேலை செய்யலை அதனால் அவருக்கு சேலரி கிடையாது அவருக்கு விவசாயம் கிடையாது அதுலேயும் ஜீரோ வருமானம் சேலரி கிடையாது அதனால் அதுவும் ஒரு வருமானம் வந்து ஜீரோ அவருக்கு ஆனால் இதர வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அது மூலமாக அவர் வருடத்திற்கு பத்து லட்சத்திற்கு மேலே சம்பாதிக்கிறாரு அல்லது பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் இவரோட வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் காரணம் என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இதர வருமானத்தில் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்திற்கு மேலே இருக்கிறாரு அதனால் இவங்களோட சில்ட்ரன் வந்து ஸ்கம்ஸ் அண்டர் க்ரீமி லேயர் ஸோ இது கிளியராக புரிஞ்சுருக்கும் இவங்க ஒன்லி ஃபார் ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான் அப்ளிகபிள் இது முடிஞ்சிடுச்சிங்களா ஸோ இதுதான் அவங்க கவர்மெண்ட்டில் தெளிவாக சொல்கிறாங்க அந்த பிடிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உதாரணங்களோடு அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணுன்னா மூன்று வருமானங்கள் கணக்கில் எடுக்கிறாங்க ஒன்று வந்து சேலரி கை நீட்டிய சம்பளம் வாங்குறது இன்னொன்று அக்ரி இது ரெண்டுமே கணக்கில் கிடையாது இந்த ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் வருடத்துக்கு வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் சம்பாதிச்சாலும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது எதுனா இதர வருமானம் இதை இரண்டை தவிர வேறு எந்த வகையில் உங்கள் வருமானம் ஈண்டாலும் வருமானம் நீங்கள் எடுத்தாலும் இதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அந்த இதர வருமானம் எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் நான் கிரிமிலேயர் ஓபிசியில் நான் கிரிமி லேயர் அந்த இதர வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா இவங்க வந்து கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க ஓபிசியில் ஸோ நீங்கள் ஈசவை மையத்துக்கு போனால் கூட அதுலேயும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் புரியுறதில்ல என்னென்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்களோட இன்கம் சொல்லுவாங்க பேரண்ட் போயிட்டு எனக்கு இந்த இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்து நான் இது மூலமாக வருமானம் எடுத்துருக்கேன் இது மூலமாக வருமானம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து லட்சம் வருது எனக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நான் கிரிமி லேயரில் வரமாட்டேங்க உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிவிடுவாங்க அது தவறு இப்போ நான் சொன்ன விஷயங்கள தெளிவாக இருக்கு இல்லையா இப்போ நமக்கு ஒரு அரசாணை மாதிரியே அவங்க வெளியிட்டிருக்காங்க அரசாங்கத்தில் ஸோ முக்கியமான விஷயம் இது எல்லா பேரண்ட்டுமே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கும்பொழுது இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் பெரும்பாலான பெற்றோருடைய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் வருவாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்வாங்க சம்பளம் வாங்குவாங்க ஒரு கூலி வேலைக்கு போவாங்க விவசாயம் பண்ணுவாங்க இதெல்லாம் வருமானம் வரும் ரைட்டுங்களா இதெல்லாம் கணக்கில் கிடையாதுன்னா அது நல்ல விஷயம்தான் அப்போ இதில் வருமானம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் கணக்கில் எடுத்து போனால் எல்லாருக்கும் அது இருக்க போகிறது கிடையாது அந்த எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்னு சொல்கிறது எல்லாேருக்கும் இருக்காது பெரும்பாலான மாணவர்கள் கண்டிப்பாக வந்து அந்த நான்கிருமி லேயரில் கண்டிப்பாக வருவாங்க அதனால் தைரியமாக நீங்கள் போய்ட்டு அந்த இ சேவை மையத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அந்த விஷயத்தை சொல்லி அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க இது ஓரிரு இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் இது வர்றதுக்கு வந்தவுடன் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு எய்ம்ஸ் ஜிப்மர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இது கண்டிப்பாக தேவைப்படும் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா சேலரி நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் இது வந்து கணக்கில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த சேலரியில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க இந்த குரூப் ஏ குரூப் பி அதாவது உயர் பதவியில் இருப்பாங்க இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கிரேடில் இருக்கிறவங்க அந்த கிரேட் ஏல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க சேலரி வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த சேலரிலாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அவங்களுடைய பசங்களுக்கு அந்த நான் லேயர் கொடுக்க மாட்டாங்க அதே போல் வந்து கேட்டகரி அதாவது குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் அது கிடையாது உயர் பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுங்க இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு தான் இந்த சேலரி கணக்கு எல்லாமே உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் லேயர் நான் லேயர் விஷயங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி இதுக்கப்புறம் எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது எந்த தகவல் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்